வணக்கம், என் பேர் குமார். நான் இங்கே திருப்பூர் மாவட்டம் தளி கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு இங்கே இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 ஏக்கரா இந்த ஃபீல்டில் இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து தோட்டத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரும். இங்கே வந்து தோட்டத்தை ஆள்லேருந்து ஆளுங்க தான் பாய்ச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு 4-5 பக்கம் தோட்டம் இருக்கிறதுனால அங்கேருந்து இங்கே வந்து பாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா நமக்கு வேறு வேலைகளும் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து சரி வேற பார்க்க முடியாமல் இருந்தது. அப்போ இவங்க தண்ணி பாய்க்கிறது 2 நாளைக்கு 1 முறை 3 நாளைக்கு 1 முறை கண்டினியூஸாக இருந்தால் தான் இந்த தென்னையை எப்படி நம்ம பாய்க்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த தென்னை ஈல்டு கிடைக்கும். நம்ம டெய்லியும் பாய்ச்சாலும் அது மரம் இதாகிக்கும். 2 நாளைக்கு 1 பாய்ச்சாலும் பாய்க்கலாம், 4 நாளைக்கு 1 முறை பாய்ச்சாலும் அந்த மரம் அதற்கு தகுந்தாப்பில் மாறிக்கும். ஆனால் அதை வந்து தொடர்ச்சியாக நம்ம பாய்ச்சிட்ருக்கணும். இதில் மாற்றம் ஏற்படையில் இந்த குரம்பு விழுகிறது, ஈல்டு குறையிறது, இது எல்லாமே நடக்குது. இது வந்து தண்ணி பாய்க்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுக்கு வந்து ஆட்களை நம்ம நம்பிட்டு இருந்தோம், ஆட்களை வந்து சரி வர பாய்க்காதனால நம்ம இந்த ஆட்டோமேஷனுக்கு போனோம். நான் போட்டுக்கிறது வந்து சாதாரண முதல் இது தான். இதை இதோட இன்னும் இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இன்னும் நிறைய வந்துடுச்சு. இது பார்க்கறதுல என்ன நமக்கு பிரயோஜனம்னா திருப்திகரமாக இருக்குது மனசுக்கு. நமக்கு இந்த தண்ணி எவ்வளோ நேரம் பாஞ்சிருக்கு, இது பாஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு ஈல்டு வருங்கிற ஒரு நிறைவான எண்ணம் வருது. அதனால் நீங்கள் வந்து இந்த ஆட்டோமேஷன் நோக்கி போகிறது தான் இனி வருங்காலங்களில் சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது போட்ட பிறகு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இருந்ததுக்கு இப்போ தென்னையோட காய் அதிகமாக இருக்குது, குரும்பைக நிறைய கொட்டாமல் இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் ஆளுக்காக பாய்ச்சிட்டு பொழுது தண்ணி சரி வர பார்க்காதனால குரம்பைக தண்ணி பா அதனால் கொட்டி போகிற வெப்பத்தில் இப்போ வந்து அதெல்லாம் நின்றுருக்கு. இப்போ நல்லா ஈல்டு ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. அதாவது வந்து இப்போ ஆட்கள் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து இதை நோக்கி போகிறது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆட்டோமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது சிலருக்கு வந்து ஒரு புதுசாக இருக்குது. எப்படி செய்ய முடியும், இது எப்படி நடைமுறையில் சாத்தியமா, இந்த மாதிரி கேள்விகளாக நிறைய பேருக்கு இருக்குது. இன்னும் விவசாயிகளே வந்து இன்னும் பெரிய விழிப்புணர்வு இல்லை. இப்போ விவசாயத்தில் பெரும் வருமானங்கிறது சொல்ல முடியாது. அதனால் நம்ம இதை ஒன்றை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லையில் இதிலிருந்து அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ சுலபமான வேலைன்னு சொன்னிங்கன்னா இந்த ஆட்டோமேஷனுங்கிற வேலை தான். இதை செஞ்சிட்டோம்னா நம்ம இங்கே அதிக நேரம் செலவு பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எங்கே இருக்கிற இடத்துலேருந்து இயக்கிக்கலாம். அது நிறைய காடு வச்சுருக்கிறவங்க போடலாம், அளவாக காடு குறைவாக இருக்குது நம்ம இதுக்கு போடுறோம்னு நினைக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் எந்த அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில் தொழில்நுட்பம் எல்லாம் இருக்குது. அதனால் விவசாயிகள் முடிஞ்சளவு யார் புதிதாக வந்தவங்களும் நீங்கள் இதை நோக்கி போகிறதான் சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.